வணக்கம் நண்பர்களே கார்த்தி சௌந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய படைப்பின் தலைப்பு வல்லவனுக்கு வல்லபி பகுதி ஒன்று குரல் கொடுப்பவர் கீர்த்தனா தேனி மாவட்டம் சின்னமன்னூர் பஞ்சாயத்தின் கீழ் வரும் வேப்பம்பட்டியில் அன்று விழாக்கோலம் போல ஒரு திரு காட்சியளித்தது நேரம் இரவு எட்டு மணி போல இருக்கலாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆங்காங்கி பந்தலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க ஒரு பக்கம் இரவு உணவிற்கு பந்தி ஓடிக்கொண்டிருந்தது கிராமம் என்பதனால் அதிகபட்சம் ஒன்பது மணிக்கு மேல் எவரும் வரமாட்டார்கள் என்று பிறசுகள் சிலர் இன்னும் ஒரு பந்தியோடு முடித்து விடுவோம் என பேசிக் கொண்டிருந்தனர் அன்று திரு ரவிக்குமார் மற்றும் திருமதி மீனகை என்பவர்களின் செல்வன் அருண்குமாருக்கும் திரு முத்துராஜ் மற்றும் திருமதி கீதா அவர்களின் செல்வி நிஷாந்தினிக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் முடிந்திருந்தது காலையில் திருமணம் முடிந்திருக்க இரவு கூட திருமண வீடு என்பதால் விருந்து நடந்து கொண்டிருந்தது அதோடு ஊர் மக்களும் சாப்பாடு போடுவதால் பந்தி ஓடிக்கொண்டிருக்க மணமகன் மணமகள் இருவரும் வீட்டிற்குள் இருந்தனர் மணமக்கள் இருவருக்கும் அன்று சாந்தி முகூர்த்தம் என்பதால் அவர்களின் இரவு உணவு வீட்டுக்குள்ளேயே பரிமாறப்பட எந்தவிதமான உணர்ச்சியும் முகத்தில் இல்லாமல் இலையின் முன்பு அமர்ந்திருந்தான் அருண்குமார் என்னப்பா அருண் ஒரு மாதிரி இருக்கிற உடம்புக்கு என்னமும் செய்தா என்று கரிசனையாக அவனது அன்னை மீனகை கேட்க அவன் அருகே அமர்ந்திருந்த நிஷாந்தினி அவனை ஒருமுறை முறை ஏறிட்டு பார்த்தாள் அவன் முகம் கோபமாக இருப்பது போல இருந்தது என்னவோ என்று மனதுக்குள் நினைத்தவள் எதையும் அலட்டிக் கொள்ளாமல் உணவிற்கு காத்திருக்க இருவருக்கும் அவனது அன்னைத்தான் பரிமாறினார் சொந்தங்களின் கேலிப்பீச்சுகள் எதுவும் அவனுக்கு முகத்தில் மலர்ச்சியை கொடுக்கவும் இல்லை புதிதாய் தாலி கட்டி பக்கத்தில் அமர்த்தி வைத்திருக்கும் புதுப்பொண்ணும் அவனை சிலிர்க்க செய்யவில்லை பெயருக்கு இரவு உணவை முடித்தவன் வெளியே எழுந்து சென்றுவிட்டான் அவனது புது மனைவியோ பெரியவர்களின் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டபடி முதலிரவிற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள் இரவு பத்து மணிக்கு மேல் ஆகியும் அவன் வீடு வரவில்லை என்று கீதாவும் முத்துராஜும் பதபதைக்க மேனகை தனது மகனுக்கு அழைத்திருந்தார் என்னடா அருணி இப்படி பண்ற எங்க இருக்கிற இன்னைக்கு சடங்கு இருக்குன்னு தெரியும்ல கல்யாண நாள் அதுவுமா வீட்டுக்குள்ளே இல்லாம எங்கே போன என்று அவனிடம் புரிய தொடங்க இருட்டுக்குள் கரும்பு காட்டை நடுவே படுத்திருந்தவன் ஒரு பெருமூச்சொன்றை விட்டுவிட்டு பத்து நிமிஷத்துல வர என்று விட்டான் அருண்குமார் வீடு திரும்ப காலில் இருந்த கூட்டம் எல்லாம் குறைந்து திருவே தரப்போது விரிச்சோடி இருக்க வீட்டின் முன்பு இன்னும் பந்தலில் எல்லாம் லைட்டுகள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஊரே அடங்கி போனது என்றும் சொல்லலாம் வாசலில் இருந்த திண்ணையில் இரு வீட்டு பெற்றோரும் சில நெருங்கிய சொந்தங்களும் அமர்ந்திருக்க அவன் எதையும் சட்டை செய்யாமல் வீட்டிற்குள் நுழைந்தான் அவன் பின்னே தொடர்ந்த அவனது அன்னை மீனகை எங்கடா போன என்று கடிந்து கேட்க அதான் வந்துட்டேன்ல விடுங்கம்மா என்றான் மிதப்பாக சரி சாந்தி உள்ளே போயிட்டா நீயும் போ நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி மொட்டை மாடியில் தான் படுக்க போகிறோம் நீ கதவை சாத்திக்கோ என்றார் ம் என்று சட்டை புத்தானை கழட்டியபடி சொல்ல சட்டையை ஏண்டா கழட்டுற ரூமுக்குள்ளே போன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்றவனை கேட்க கசகசன்னு இருக்குது குளிக்க போகிறேன் அதுக்கும் பர்மிஷன் கேட்கணுமா பேசாமல் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் என்றவனை அவர் கூர்ந்து நோக்க வேற எதுவும் சொல்லணுமா என்றான் கேள்வியாக என்னமோ உ நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை இப்போ உன்கிட்ட பேசவும் முடியாது உன் இஷ்டத்துக்கு ஆடு என்று சொல்லிவிட்டு அவர் வெளியேற கதவை சாத்தி கொண்டு உள்ளே நுழைந்தான் குமாரின் வீடு அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு சில வீடுகளைப் போல இப்போது தான் அவன் சம்பாதிக்கச் சென்ற பின் மச்சு வீடாக உயர்ந்திருக்கிறது அதுவும் மிகப்பெரிய வீடு என்றெல்லாம் சொல்ல முடியாது இரண்டு சிறு படுக்கையறைகள் ஒரு வரவேற்பறை மற்றும் அதை ஒட்டினதான சின்ன சமையலறை சமையலறை பக்கம் இருக்கும் கொள்ளைப்புறம் கதவை திறந்தால் குளிப்பதற்கும் இயற்கை அழைப்பிருக்கும் என தனித்தனியாக குளியலறை மற்றும் கழிவறை அவ்வளவே கிராமம் என்பதாலும் அதோடு கூட அவர்களின் இடத்தில் அவ்வளவு மட்டுமே கட்ட முடியும் என்பதாலும் அவனது பெற்றோர் இதுவே போதுமென விட்டுவிட்டனர் அதோடு கூட அவன் வேலை பார்ப்பதெனவோ பெங்களூரில் என்பதால் எப்படியும் அவன் இங்கே தங்கப் போவதில்லை அதோடு அவனுக்கும் அங்கே தங்குவதற்கு செலவுகள் இருக்கும் என்று விட்டுவிட்டனர் அவனது குடும்பம் விவசாய குடும்பம்தான் என்றாலும் பிள்ளைகளை கரை சேர்க்கும் அளவிற்கு போதுமான வருமானம் இருந்தது ஆம் அவர்களுக்கு அருண்குமாரோடு சேர்ந்து இரண்டு பெண் பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள் இரண்டுமே தங்கைகள் ஒருத்தி பெயர் கவிதா மற்றொருத்தி பெயர் வடித்தா இருவருக்குமே திருமணம் முடிந்து அக்கம் பக்கத்து ஊர்களில்தான் வசிக்கிறார்கள் இப்போது இவனது திருமணத்தில் எல்லோரும் கூடியிருக்கிறார்கள் படித்து முடிக்கும் வரை நன்றாகவே வீட்டின் மனுஷாரோடு பழகினான் என்றாலும் வேலை பார்க்க என்று பெங்களூர் சென்ற பின் அவனது பேச்சுகள் எல்லாமே குறைந்து போய்விட்டது ரவிக்குமாரின் குடும்பம் சில வருடங்களாகவே அருண்குமாரின் தான் ஓடுகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஐந்து ஏக்கர் நிலம் வைத்து விவசாயம் செய்து தான் மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைத்தனர் ஆண்மகன் என்பதால் அவனை மட்டும் எப்படியோ பொறியியல் படிக்க வைக்க பெண்கள் இருவருக்கும் டிகிரி படித்து முடித்ததும் திருமணம் முடிந்து போனது விவசாயம் முன்பு போல் இல்லை அதோடு மழையும் குறைந்து போக நாளாக நாளாக அவர்கள் தீவைகள் எல்லாம் அருணின் மேல் தான் விழுந்தது என்றாலும் அவன் ஒரு நாளும் முகம் சொலித்ததில்லை அவர்களிடம் கேள்வி கேட்டதும் இல்லை இதுவரை தங்கைகளுக்கு சீர் செய்வது என்றாலும் சரி பெற்றோரின் தீவைகள் வீட்டு தேவைகள் என்றாலும் சரி எல்லாமே அவன் தான் பார்க்கிறான் ஒரே மகன் மேல் எல்லா பாரமும் விழுகிறதே என்று விவசாயத்தில் வரும் சொற்ப பணத்தை அவ்வப்போது அவனது பேரில் உள்ள வங்கிக் கணக்கில் சேமிக்கின்றனர் அவனது சம்பளத்திற்கும் இந்த காசிற்கும் ஏனி வைத்தால் கூட எட்டாது என்றாலும் தங்களது உழைப்பின் பலனை அவனுக்கென்று ஒதுக்கி வைக்கின்றனர் மற்றபடி வயல் நிலத்தில் விளையும் அரிசி தோட்டத்தில் போடும் காய்கறிகள் எல்லாம் இரண்டு மகள்களுக்கும் அனுப்பப்படும் ரவிக்குமாரை பொறுத்தவரை அசையும் சொத்துக்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு அசையாத சொத்துக்கள் எல்லாம் ஆண் பிள்ளைக்கு என்று இப்படி செய்து வருகிறார் பெண் பிள்ளைகள் இருவருக்கும் திருமணம் முடிப்பதற்கு என்று அருந்தான் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வரை கொடுத்திருக்கிறான் அதோடு இப்போது இந்த வீட்டினை கட்டி முடிப்பதற்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் வரை கொடுத்திருக்கிறான் இன்று வரை பெற்றவரிடம் இது பற்றி அவன் கேட்டதும் இல்லை வேறு எவரிடமும் சொல்லி காட்டியதும் இல்லை இது என் குடும்பம் இவர்களுக்கு நான்தான் தான் செய்ய வேண்டும் என்ற மனு அவனுக்கு சிறு வயதில் இருந்தே இருந்தது கூட ஒரு காரணம் அவனுக்கு வயது முப்பதை தொட்டுவிட்டது என்று திருமணம் செய்ய சொல்ல அவன் திருமண வாழ்க்கைக்கே கொடுக்கவில்லை எவரையும் காதலிக்கிறியா அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூட கேட்டு பார்த்து விட்டார்கள் வெகு நாட்களாக திருமண வாழ்க்கையில் இஷ்டமில்லை என்றே தட்டி கழித்தவனே கட்டாயப்படுத்தி சாந்தி என்ற நிஷாந்தினிக்கு திருமணம் முடித்து வைத்து தங்கள் கடமை முடிந்தது என்ற நிம்மதியோடு முட்டைமாடியில் இப்போது படுக்கச் சென்று விட்டனர் ரவிக்குமாரும் மீனகையும் இங்கே அருணு அவனது மொத்த நிம்மதியும் இழந்து போனவனாக அறைக்குள் மாற்று உடை எடுப்பதற்கு நுழைய கட்டிலின் ஓரத்தில் அவன் வரவிற்காக காத்திருந்த சாந்தி அவசரமாக எழுந்து நின்றாள் ஒரு கட்டில் மற்றும் ஒரு பீரோ வைத்ததில் அந்த அறை மொத்தமாக நிறைந்து வழிந்தது இரண்டிற்கும் நடுவே இரண்டு பேர் வசதியாக படுக்கலாம் என்னும் அளவிற்கு வெற்றுத்தரை இருக்க சுவர் ஓரத்தில் இருந்த ஒரு முக்காலியில் பழங்களும் ஊதுபத்தியும் ஒரு செம்பில் பாலும் இருந்தது கட்டிலில் ஆங்காங்கே சில ரோஜா இதழ்களை தூவிட்டிருந்தனர் புதுமணத் தம்பதிகளின் முதலிரவு என்று அதை தவிர அங்கே வேறு எதுவும் இல்லை அந்த அறைக்குள் ஒரு பெண் இருக்கிறாள் என்று கூட கண்டு கொள்ளாமல் அவனது மாற்றோடையை எடுத்தவன் வெளியே சென்று விட்டான் தன்னை விட்டுவிட்டு எங்கே செல்கிறான் என்று சாந்தி அவனை நிமிர்ந்து பார்க்க சமையலறை பக்கமாக சென்றான் ஒருவேளை பசிக்கிறதோ அவனுக்கு உதவுவோம் என்று எண்ணி வாசல் அருகி வர அவன் கொள்ளைப்புற கதவை திறந்து கொண்டு குளிக்கச் சென்று விட்டான் அதை கவனித்தவள் பொறுமையாக வந்து மறுபடியும் அதே இடத்தில் வந்தமர கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் கழித்து கதவை தாழிடும் சத்தத்தில் அவசரமாக எழுந்து நின்றாள் உண்மையை சொல்லப்போனால் சாந்திக்கு இரண்டு நாட்களாக நடந்த சடங்குகள் காரணமாக அசதியாக இருந்தது இவனும் அறைக்குள் வர தாமதமாக உட்கார்ந்தபடியே தூங்க ஆரம்பித்திருந்தாள் கதவை தாழ்ப்பாளிடும் சத்தம் கேட்டு அதிர்ந்து எழ கதவின் அருகே நின்றவன் இரண்டு கைகளையும் நெஞ்சின் குறுக்கே கட்டிக்கொண்டு அவளை மேலிருந்து கீழாக பார்வையிட்டான் கண்களில் ஒரு துளியேனும் ரசனை இல்லை மாறாக கோபம் மட்டுமே இருந்தது சாந்தி அவனை பார்க்காமலேயே அவனது கோபத்தை உணர்ந்தாலோ எனவோ அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணியிருப்ப என்று அடிக்குறலில் அவள் அருகே நெருங்கி அவன் கேட்க உங்கள் உங்களுக்கு சம்மதம்னு சொன்னாங்க என்று சாந்தி அவனை கேள்வியாக பார்க்க கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொன்ன ஆள்னா என் கூட என்னோட ரூமில் எனக்கு பொண்டாட்டியே நிற்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் என்று இன்னும் கோபமாக கேட்டான் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்து தானே சம்மதம் சொன்னீங்க நீங்கள் சரி சொன்னதால தானே நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் உன்னை நான் பார்த்து சம்மதம் சொன்னேனா அப்படி உனக்கு யார் சொன்னது அத்தை அப்போ நீங்கள் தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாமல் ஒரு ஓரமாக போய் உட்காரு எனக்கு தூங்கணும் என்றவளை ஏதோ போல பார்க்க சாந்திக்கு முழுக்கென்று கோபம் வந்துவிட்டது எனக்கும் தூங்கணும் தான் ஒரு ஓரமாக படுங்க நான் இந்த ஓரமாக படுத்துக்கிறேன் என்றவனை இப்போது நன்றாக நிமிர்ந்து பார்க்க அதான நீயெல்லாம் பயப்படுறாளா சே எல்லாம் என் நேரம் கூட கொப்பை கொட்ட வேண்டியிருக்கு என்று தலையில் அடித்துக்கொண்டு கட்டலின் ஓரம் சென்று மல்லாக்கப்படுத்தவன் நிச்சயின் மேல் ஒரு கையும் மார்பின் மேல் ஒரு கையும் வைத்து படுத்துக்கொண்டான் ஒரு பெருமூச்சுடன் அவனை பார்த்தவள் தானும் அவன் அருகே சற்று இடைவெளி விட்டு ஒருங்கிணைத்து படுத்துக்கொண்டாள் தொடரும் அன்புடன் கார்த்தி சௌந்தர்